சென்டாக் யூஜி அட்மிஷனுக்கு கேட்டிருந்தீங்க, அண்ட் தென் ஆல்சோ சில பிஜி கேண்டிடேட்ஸும் கேட்டிருந்தீங்க, அப்டேட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கான ஃபுல் ஷார்ட் சீக்கிரமாகவே நம்ம இந்த கிளிப்பில் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு சென்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் வரும். கட் ஆஃபில் இருந்து ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட், அண்ட் தென் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எலிஜிபிலிட்டியிலேருந்து எல்லாமே மெயின் வெப்சைட்டை மட்டுமே விசிட் பண்ணுங்கள். வேறு எந்த ப்ரைவேட் வெப் ப்ரௌசர்லேயும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காதீங்க. நம்மளுக்கான மியூசிக், டான்ஸ், இந்த மாதிரியான ஃபைன் ஆர்ட்ஸ் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயாச்சு, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, 1 வீக் இருக்குது அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு 1 வீக் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் போடாதவங்க சீக்கிரமாக போட்டுருங்க. அதுக்கான டவுட்டு ஏதாவது இருந்தாலும் இன்ஸ்டாவில் வாங்க, டெலிகிராமில் வாங்க. உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டோ இல்லை அப்படின்னா அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே கன்சல்டன்சி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு, நான் நீட் அண்ட் தென் பிஜி நீட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிஜி மெடிக்கல் டென்டலுக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் கம்மி டைம் தான் இருக்குது, 13ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், அப்ளை பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு கிளியராக எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்க முடியும். பிகாஸ் 13ஆம் தேதி லாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 2 நாள் முன்னாடியே எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். லாஸ்ட் டேட்டு மேபி சர்வர் எனேபிள் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருமே போடுறதுனால அப்போ வந்து எரர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூஜி நான் நீட், யூஜி நீட், பிஜி நான் நீட், டென்டல், மெடிக்கல், இந்த மாதிரி எல்லாத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த யூஜி நீட் கேண்டிடேட்ஸுக்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனோட எல்லா ப்ராசஸும் பார்த்துடலாம். போன இயரோட கட் ஆஃப், சென்டாக்கில் எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, எல்லாமே எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள். எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிக்கலாம். யூஜி நான் நீட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பெண்டிங் வச்சுருக்கீங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு 6ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு 4 நாள் இல்லை 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறவங்க சீக்கிரமாக முடிச்சுருங்க, பிகாஸ் நம்மளுக்கான டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் குவஸ்டின்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதில் நிறைய சால்வ்டு சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்னா, என்னோடய அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ரிண்ட் அண்ட் வியூ கொடுத்தீங்கன்னா, ப்ரிண்ட் ஆச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நான் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணலாமா என்னோடய சர்டிஃபிகேட்டை அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் இங்கே ஆன்சர் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் அது ஃபெயில்டு கேட்டகரியில் தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் எல்லா ப்ராசஸையும் முடிச்சிடணும். ஹவு இஸ் த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர்டு, அதாவது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தது. இங்கே நம்மளுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன் மாதிரியும் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ். உங்களோட மார்க் பேஸிஸில் தான், உங்களோட கட் ஆஃப் பேஸிஸில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராசஸ் இருக்கும், ஸோ நான் வந்து எவ்வளோ காலேஜஸ் எவ்வளோ கோர்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்குமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கோர்சஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இன்ஸ்டாலே ஆகட்டும், டெலிகிராம்லேயே ஆகட்டும், நீங்கள் கேட்கலாம். ஷியோராக சென்டாக் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. பிகாஸ் நிறைய 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 யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு, அதே மாதிரி சென்டாக்லேயும் நீங்கள் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதில் இல்லைன்னா இதில், இதில் இல்லைன்னா அதில் அப்படிங்கிறபோது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், உங்களுக்கு ட்ரீம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் என்ன கோர்ஸ் வேணுமோ, அந்த கோர்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே அப்ளிகேஷன் போட்டு வைங்க. பிகாஸ் எல்லாத்துலேயுமே போட்டிங்கன்னா தான் நீங்கள் ஏதாவது ஒன்றில் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை எனக்கு யூனிவர்சிட்டியுமே இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும்
டார்கெட் வச்சுக்கோங்க. பட் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட் ஆஃப் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.